ராமானுஜன் படத்தில் வந்து நடித்தது என்னோடய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். நான் நிறையா படங்கள் வருது, நிறையா படங்கள் போகுது, அந்த படங்கள் வர்றதும் தெரிய மாட்டேங்குது, போகிறதும் தெரிய மாட்டேங்குது. பட் ஒரு 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 உன்னதமான அடையாளம் இருக்குது இந்த படத்துக்கு. ஏன்னா ராமானுஜனை பற்றி தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. அதுவும் ஓரளவுக்கு கல்வி மேலே ஆசை இருக்கிறவங்க, கணக்கு மேலே ஆசை இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ராமானுஜன் வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்காரு. அவர் உயிரோடு இருந்தப்போ அவரை வந்து ரொம்ப பெருசாக நம்ம வந்து கொண்டாடல. அட்லீஸ்ட் அவர் இறந்து 100 வருஷம் ஆனதுக்கு அப்புறமாவது இப்போ கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதை என்னன்னு யாருமே கேட்குறது இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே கதை தெரியும். உங்கள் கேரக்டர் என்ன, அதில் எப்படி இருக்கீங்கன்றது கூட யாருக்கும் கேட்குறது இல்லை. ஏன்னா எல்லா படித்தவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இந்த படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்தது படம். யூஸ்வலி இந்த மாதிரி லைஃப் ஸ்டோரி பண்ணால் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும், அவர் லைஃப்பில் இல்லாத ட்ராமா எதுவுமே கிடையாதுன்னு புரிஞ்சிச்சு. ஸோ 10 வயதுலேருந்து அவரோட 32வது வயது வரைக்கும் தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதில் அதுக்குள்ளே அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் காமிச்சிருக்காங்க. கும்பகோணத்தில் நடந்தது, சென்னையில் நடந்தது, மறுபடியும் அவர் கும்பகோணத்துக்கு வந்து இங்கிலாண்டுலேருந்து திரும்பி சென்னைக்கு வந்தது, அந்த மெட்ராஸ் அப்போ அது வந்து அந்த கதையெல்லாம் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. முதல் நாளே நாங்கள் சக்கரபாணி கோவிலில் ஷூட் பண்ணோம். அந்த சக்கரபாணி கோவிலில் எனக்கு நம்பவே முடியல, எங்கள் அம்மாவோட மூதாதையரோட ஒரு சிலை கூட அங்கே இருந்தது. ஸோ இந்த படத்து மூலமாக எனக்கு கிடச்சிது எங்கள் அம்மாவோட குடும்பம் எப்படிப்பட்டது, அதில் இருக்கிறவங்க யாருன்னு. பட்டராச்சாரியார் அப்படிங்கிற அவருக்கு ஒரு குட்டி சிலை கூட வச்சுருக்காங்க. அதாவது ரொம்ப மகானாக இருந்தவங்களுக்கு அந்த காலத்தில் ப்ரே பண்ணுவாங்களாம். ஸோ அவருக்கு ஒரு சிலை கூட இருந்தது. ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா கும்பகோணம் போனப்போ கற்றுக்கிட்டேன். அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ஷூட்டிங் பற்றி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டாளோட விக்கிரமும் ஒரு சிவனோட விக்கிரமும் கையில் எடுத்துகிட்டு வந்தோம். அதை ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். திரும்ப தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டோட வரலாறு பற்றி, தமிழ்நாட்டோட சரித்திரத்தை பற்றி இன்னொரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. யூஸ்வலாக ஷூட்டிங் போனால் ஏதோ படம் ஆக்ட் பண்ணோம், நடித்தோம், அது நல்லா ஓடுமா ஓடாதா, அது வந்து எத்தனை பேர் நல்லா இருக்குன்னு பாங்க, எத்தனை பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்படி தான் தோணும். பட் இந்த படத்தில் வந்து ஏதோ தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு அடிஷன் மாதிரி, ஒரு ஒரு சின்ன ஒரு பொலிவு, அதை மெருகுக்கு நாங்கள்லாம் வந்து துணையாக இருந்திருக்கோம், உறுதுணையாக இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. வழக்கமாக அம்மா கேரக்டர் அப்படின்னாலே எனக்கு வந்து அவ்வளோவா ஒத்துக்க மாட்டேன் நான். ஏன்னா அம்மான்னு ஒரு கேரக்டர், அப்பா, நீங்கள் இந்த படத்தில் அப்பா கேரக்டர் பண்ணுறீங்கன்னு வந்து யார்ட்டையோ சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. இந்த படத்தில் நீங்கள் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படிம்பாங்க, அதுவும் ஓகே. அம்மா அப்படிங்கிறதே வந்து எனக்கு பிடிக்காதது. பார்த்தீங்கன்னா நிறையா நடிக்க மாட்டேன், சரண்யாலாம் நிறையா நடிச்சிட்ருக்காங்க பாவம். பட் ஐ டோன்ட் அப்ரூவ் ஆஃப் தோஸ் கேரக்டர். பட் ஷீ சரண்யா ஆக்ட்ஸ் வெரி வெல், நேஷனல் அவார்டெல்லாம் கூட வாங்கிட்டாங்க. பட் ஒரு ஸ்டீரியோடிபிக்கலாக மதர்னாலே ஒரு சஃபரிங், அழுதுகிட்டே இருந்து பையனோட காதலுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு வந்து அவ்வளோவா அதிலெல்லாம் வந்து பிடித்தம் கிடையாது. இப்படி ஒரு ஃபஸ்ட்டு சொன்னோடனே அப்படி தான் இருக்கும்னு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஒரு செக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளே வந்து ராமானுஜமாக நடிக்கக்கூடாதா, அவருக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம நடிக்கக்கூடாதான ஆசையெல்லாம் இருந்தது. பட் நம்ம ஆசை நிறையா இருக்கும், அதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த படத்தில் வந்து மதர் கேரக்டர் அப்படின்னோடனே, அப்புறம் ஒரு கேரக்டரைசேஷன் சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் அவங்க ஃபுல்லாக மாறி போயிடுவாங்க. பையனுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணவங்க பின்னாடி ரொம்ப டஃப்பாகி ரொம்ப ரொம்பவே அவனோட வளர்ச்சிக்கு ஒரு ஓரளவுக்கு முட்டுக்கட்டையாக கூட இருந்திருக்காங்க அந்த அம்மா. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆஹா, இது நம்ம பண்ணாத விஷயம், இது பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சுருக்கு சுருக்குன்னு ரொம்ப குத்தி குத்தி பேசுகிற மாதிரி டைலாக்லாம் வேறு இருந்தது. அதை புதிதாக இருக்கிறவங்க பண்ணுறதை விட பழசு பழையவங்க பண்ணாங்கன்னு அதை புரிஞ்சுக்கலாம். நான் தான் முன்னாடியே சொன்னேன், என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த படத்தில் இருக்கிற நிறைய கேரக்டர் ஆக்டர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி, இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் கொடுத்தா அப்படியே நாங்கள் வரிசையில் நின்று அந்த அல்வாவை கையில் வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளோ சந்தோஷமாக தான் இந்த படத்தில் நடித்தோம். பிராமின்ஸ் பேசுகிற லாங்குவேஜாக இருக்கும். இந்த காலத்துலேயும் பிராமின்ஸ் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. அதில் ஒன்றும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கிலீஷ் வார்த்தை கலக்காமல் பேசுவாங்க அவ்வளோதான். இங்கிலீஷ் ஐயோ ஐயோ, அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான். ஃபஸ்ட்டு தமிழ் பண்ணுவோம், அப்புறம் இங்கிலீஷ் பண்ணுவோம். திடீர்னு தமிழ் வார்த்தைகள் நான் வந்துடும் நடுவில். சில சமயம் ஒரே மாதிரி இருக்கும், இல்லாட்டா கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ தமிழ் சரியாக பேசுகிறவங்களுக்கு இங்கிலீஷ் வராது, இங்கிலீஷ் சரியாக பேசுகிறவங்களுக்கு தமிழ் சரியாக வராது. நம்ம ஹீரோக்கு இங்கிலீஷ் தான் நல்லா வரும் தமிழை விட. ஹீரோயின் வந்து கேரளாலேருந்து. ஸோ அவங்க தமிழ் பேசினாலும் அதில் மலையாள வாசனை அடிக்கும், இங்கிலீஷ் பேசினாலும் அதில் மலையாள வாசனை அடிக்கும். ஸோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பண்ணணும். அப்புறம் ஒரு லேடி இருந்தாங்க, ஒரு இங்கிலீஷ் லேடி, அவங்க தான் வந்து எங்களுக்கு இதெல்லாம் டைலாக்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அவன் 48 டிகிரியில் அவங்களும் வந்து தமிழ் வராது, அது ராமானுஜன் அதுவே வராது அவங்க யாருக்குமே. ராமானுஜன்னு சொல்லுவாரு, ராமானுஜன். கடைசியில் நாங்களும் ராமானுஜன் தான் சொல்ல ஆரம்பித்தோம். இங்கிலீஷ் ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது. அவர் வந்து எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவார் அப்படி தான். அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இது மட்டும் காட்டுவேன்,
மேக்கப் டெஸ்ட் எடுக்கும்போது ஃபோட்டோ மட்டும் காட்டுவேன், அதில் சில கரெக்ஷன்லாம் சொல்லுவார். ஆக்டிங்லலாம் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார், ஏன்னா அவரை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆக்ட் பண்ணேன் பாருங்க, அதனால் அவர் ஒன்றும் எனக்கு இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார். பட் நான் சொல்லியிருக்கேன் நல்லா வந்திருக்கேன் இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், டெஃபினட்டாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஆண்டாள் பற்றி ஒரு படம் பண்ணணும் ரொம்ப ஆசை, அது வந்து அனிமேஷன் ஃபில்மாக இருக்கணும்னா இன்னுமே ஆசை, அது எப்போ நடக்கும்ன்றது தெரியல. பிகாஸ் ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து அவங்க வந்து தெய்வமானவங்க. ஸோ தமிழ், தமிழ்னா தமிழ் எப்போவுமே நம்ம வந்து தெய்வீகமாக பக்தியாக இருக்கும்போது சான்ஸ்கிரிட் அப்படி போவாங்க. தமிழை வளர்த்த ஒரே ஒரு பெண்மணி இல்லையா அவங்க, ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்மணி அவங்க தான், மற்ற எல்லா ஆண்களாக இருக்கும்போது ஒரே ஒரு தனியாக. எப்படி நம்ம சிஎம் வந்து இத்தனை பேர் இருக்கும்போது இருக்காங்களோ அதே மாதிரி ஆண்டாள் அத்தனை பேர் புலவர்கள் இருக்கும்போது நடுவில் ஒரு ஆழ்வாரில் ஒரு பெண்ணாக இருந்தவங்க, அவங்கள பற்றி ஒரு படம் இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை.